காலம் வரைக்கும் ஒருத்தருக்கு மரியாதை நம்ம காமிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, ஒன்று அவங்க வந்தோடனே எழுந்து நிற்போம், இன்னும் சில பேர் வந்து அப்படியே பவ்யமாக குனிஞ்சு நிற்பாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். அவங்க டபுக்குன்னு எழுந்திரிச்சு அப்படியே தோல் இருக்க துண்டு எடுத்து அப்படியே இடுப்பில் கட்டிட்டு கையை கட்டிட்டு அப்படியே குனிஞ்சு நிற்கிறது அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் பேர் வந்து ஹியூமிலிட்டியா? ஹியூமிலிட்டிங்கிறது இதுக்கு மேலே அல்லவா? இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போகிறது ஹியூமிலிட்டி பற்றி தாங்க. அதுவும் ஹியூமிலிட்டி அண்ட் லீடர்ஷிப் இதை பற்றி நான் உங்ககிட்ட பேச போகிறேன். உலகத்தில் எவ்வளவோ பேர் லீடர்ஸ் இருக்காங்க, நாட் ஓன்லி அரவுண்ட் த வேர்ல்டு, இந்தியாலேயும் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாரும் வந்து கிரேட் ரோல் மாடல்ஸுங்க ஃபார் ஹியூமிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, 51 இயர் ஓல்டு டச் பிரைம் மினிஸ்டர் மார்க் ரட், இவர் வந்து ஒரு தடவை ஒரு ஹெல்த் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் கூட நடந்து போகும்போது காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது ஸ்பில் ஆயிடுச்சான். உடனே அவரே மாப் ஸ்டிக் வாங்கி அந்த ஸ்பில் பண்ண காஃபியை துடைக்கிறார். அண்ட் இவர் வந்து எவ்ரிடே ஆஃபீஸ்க்கு சைக்கிளில் தான் போகிறார். வீக்லி ஒன்ஸ் ஸ்கூலில் வந்து டீச் பண்ணுறாரு. வாட் ஹியூமிலிட்டி பாருங்க. அது மாதிரி ஜாய்ஸ்னு ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடென்ட் ஆஃப் மலாவி, இவங்க பார்த்தீங்கன்னா ஷி லெட் கோ ஆஃப் ஹர் ஜெட், ஒரு 60 மெர்சிடஸ், எதுக்குன்னா அந்த காசெல்லாம் வச்சுட்டு ஷி வாண்டட் டு டூ சம்திங் ஃபார் த கண்ட்ரி. நேபாளோட ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் சுஷில் கோய்ராலா, இவர் வந்து ஹி லெட் அ வெரி ஃப்ரூகல் லைஃப் ஸ்டைலுங்க. மீனிங் அவர் பணத்தை வந்து அப்படி பார்த்து பார்த்து தான் செலவு பண்ணுவாராம். அவருக்கு எந்த ப்ராப்பர்ட்டியும் கிடையாது, ரெண்டே ரெண்டு செல்ஃபோன் தான். நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் அவர் பார்த்தீங்கன்னா, அவர் இந்த ஷிலாங் ஜேர்னி போனார் பாருங்க, அப்போ அவர் ப்ரீஃப் கேஸை திறந்து பார்த்தா ஒரு பிஞ்சு போன நல்ல தைச்ச அப்பா அங்கே அப்பப்போ அடிக்கடி தைச்ச மாதிரி ஒரு செருப்பு ரேப் பண்ணி வச்சுருந்தாராம். வாட் சிம்பிள் லைஃப் தீஸ் பீப்புள் ஆர் லீடிங் பாருங்க. இப்போ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னாக்கா, மிஸ்டர் ரட்டன் டாட்டா அவருக்கு வந்து டைகான், அவங்க வந்து மும்பையில் தே கேவ் ஹிம் அ கிரேட் அவார்ட், லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட்னு சொல்லி ஒரு அவார்ட் கொடுக்குறாங்க. அங்கே வந்து மிஸ்டர் நாராயணமூர்த்தி வராரு. ஸோ அவர் வந்து ரத்தன் டாட்டா காலில் விழுந்து அவரை கும்பிடுறாரு. இது பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் வந்து வீடியோ வந்து பயங்கர வைரல் ஆயிடுச்சு சோஷியல் மீடியாவில். ஸோ எவ்ரிபடி இதே ஸ்டார்ட் இட் சேயிங், என்ன ஒரு ஹியூமிலிட்டி, அவர் வந்து இப்படி ஒரு காலில் விழுந்து இது பண்ணுறாரு, அவர் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்குறாரு அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில். அங்கே அவர் ரத்தன் டாட்டா பார்த்தீங்கன்னாக்கா அவரோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸில், எனக்கு வந்து என்ன வாட் அன் ஆனர், வாட் அ ப்ரிவிலேஜ் டு கெட் அன் அவார்ட் ஃப்ரம், டு கெட் தி அவார்ட் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட் நாராயணமூர்த்தின்னு அவர் ஒரு பக்கம் ட்வீட் பண்ணிட்டுருக்காரு, இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் போட்டுட்ருக்காரு. ரெண்டு பேரும் காம்படிட்டர்ஸ், ஆனால் த வே தே மெட் ஆன் த ஸ்டேஜ், த வே தே எக்ஸ்பிரஸ் தேர் ஹியூமிலிட்டி அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் ஈச் அதர், யூ ரியலி நீட் டு சல்யூட் தெம். நான் இன்றைக்கி பர்டிகுலர் உங்கள்கிட்ட பேச போகிறது வந்து ரத்தன் டாட்டா பார்த்தீங்க. ஹீஸ் அன் எபிடோம் ஆஃப் ஹியூமிலிட்டின்னு சொல்லலாம். எவ்வளவோ கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்காரு அவர், குடும்பத்துக்குள்ளாரே பயங்கர டர்மோயில். இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் தட் அவர் வந்து ஹி நெவர் கேவ் அப். அவர் வந்து சேர்மனாக ஆனப்போ, அவங்க அங்கிள் வந்து ஆர்ஜேடி டாட்டா வந்து அவரை சேர்மனாக வந்து நியமித்தப்போ எவ்வளவோ கிரிட்டிசிசம் வந்துச்சு, பட் ஸ்பைட் ஆல் தட் ஹி ஸ்டுட் டால். So many people mocked him, so many people ridiculed him. இவருக்கு என்ன தெரியும், இவருக்கு வந்து ஹீஸ் பக்கா ஃபெயிலியர், ஹீ கேன் ஒன்லி யூனோ பீ வித் ஃபெயிலியர் கம்பெனிஸ் அப்படின்னு நிறைய, இவருக்கு என்ன டிசிஷன் எடுக்க முடியும் அப்படின்லாம் சொல்லி பயங்கர கேலி பண்ணாங்க. ஆனால் இவர் ஹி ஜஸ்ட் மெயின்டைன் திஸ் காம் அண்ட் யூ ரியலி வாண்டட் டு ப்ரூவ் திஸ் மெடல். இவரோட லைஃப்லேருந்து ரெண்டு முக்கியமான லெசன்ஸ் நான் வந்து எனக்கு ஒரு பாடமாக நான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஐ வாண்ட் டு ஷேர் தோஸ் டூ லெசன்ஸ் வித் யூ. ஃபஸ்ட்டு அவர் சொல்கிறாரு, இஃப் யூ வாண்ட் டு வாக் ஃபாஸ்ட் வாக் அலோன், இஃப் யூ வாண்ட் டு வாக் ஃபார் வாக் டுகெதர் அப்படின்றாரு. ஸோ அவர் என்ன பண்ணார், ஆஃப்டர் டேக்கிங் ஓவர் அஸ் சேர்மன், ஹி செட் த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ஃபார் இஸ் எம்ப்ளாயீஸ் அண்ட் தென் ஹி என்ஷூர் தட் எவ்ரி எம்ப்ளாயி கான்ட்ரிபியூட்டட் சம்திங் ஆர் தி அதர் ஃபார் சம் சேரிட்டபிள் பர்பஸ். அப்புறம் ஹி இன்ஃபியூஸ்ட் யங் டேலண்ட் இன் த சிஸ்டம், ஏன்னா தே வில் யூனோ பிரிங் லாட் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஹி கேவ் ப்ரையாரிட்டி ஃபார் இனோவேஷன். ஸோ இப்படி ஹி ஸ்டார்டட் பிரிங்கிங் அ கைண்ட் ஆஃப் சினர்ஜி வித் இன் தி ஆர்கனைசேஷன் அண்ட் ஹி ஆல்வேஸ் ஐடென்டிஃபைட் ஹிம்செல்ஃப் வித் ஹிஸ் பீப்புள் அட் ஒர்க். ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் லெசன் அவர் சொல்றாரு, வென் பீப்புள் த்ரோ ஸ்டோன்ஸ் அட் யூ, யூஸ் இன் டு பில்ட் அ மானுமெண்ட் அப்படின்றாரு. அவர் டாடா இண்டிகா கார் ப்ரொடக்ஷன் அப்போ வென் ஹி மெட் த ஃபெயிலியர், he went to the US to meet with
William Ford, the great grandson of Henry Ford. So அங்க போய் in a discussion while he was talking with them. அப்போ வந்து அந்த மனுஷன் வந்து இவரை ரொம்ப இன்சல்ட் பண்ணிருக்கார். He insulted Ratan Tata's intellectual capabilities. ஆனா இவர் ஒரு வார்த்தை கூட சொல்லல. He simply walked out of the office. And you'll be shocked to know, after a few years, the same William Ford walked into Ratan Tata's office and told him, I want to sell my Jaguar and Land Rover series to you. The table overturned. So, இன்னைக்கு Ratan Tata owns all that. Just imagine that. இவ்வளவு பெரிய ஒரு லீடர், wealthiest people listல இவர் பேர் இருக்கவே இருக்காது. ஆனா, this man is so much known around the world for his humility. Great lessons to learn from this man. I'm sure these lessons are going to help us and we will be able to win.